வணக்கம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அன்பர்கள் நண்பர்கள் பெரியோர்கள் சிறியோர்கள் அனைவரும் இந்த சாரூரி வருஷத்தில் சுகம்பல பெற்று பெற்று நன்மையாகவே அனைத்தும் நடந்து அஷ்டலட்சுமியும் உங்களுடைய வீட்டில் அகலாதிருந்து பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி இன்றைய இந்த சாரூரி வருஷத்தினுடைய பொது பலன்களை நாம் பார்ப்போம் தனுசு ராசி இந்த வருடத்தினுடைய கிரக சஞ்சாரங்களை நாம் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசியிலேயே சனி கேது இருப்பது இரண்டாம் இடத்தில் குரு செவ்வாய் இருப்பது நான்கில் புதன் இருப்பது ஐந்தில் சூரியன் இருப்பது ஆறில் சுக்கன் இருக்கிறார் ஏழாம் இடத்தில் ராகு இருக்கிறார் அதாவது உங்களுக்கு காலசர்பதோஷத்தினுடைய அமைப்பு ஏற்படுகிறது இந்த தனசு ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் கால சர்பதோஷத்தினுடைய பிடி தாக்கம் அதனுடைய வீரியம் நிரம்ப இருக்கிறது அதனால் இந்த வருடம் இவர்கள் வாழ்க்கையில் ராகுகேது பயிற்சி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது அன்று ராகுகேது பயிற்சி அடைகிறது அதுவரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடிய ஒரு சூழல் அமைந்துள்ளது சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி சனி அன்று சனிப்பெயர்ச்சி தனுரிலிருந்து தனுசு ராசியிலிருந்து உங்களுடைய ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கிறார் அது வரைக்கும் உங்களுக்கு கடன் தொல்லைகள் நோய் நலிவினி இதுகளெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கிறது இந்த வருடம் வரவுக்கு மீறிய செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் கடன் தொல்லைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் இந்த வருடம் நீங்கள் புதிய முயற்சியில் ஈடுபடுவது புதிய காரியங்கள் செய்வது இதனெல்லாம் இந்த ஆவணி மாதம் வரை ராகுகேது பயிற்சி வரை நீங்கள் தள்ளி போடுவது நன்மை பயக்கும் <clears throat> <laughs> நண்பர்களோடு சேர்ந்து செய்யக்கூடிய கூட்டுத் தொழில்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது இருப்பினும் மனைவி மக்கள் கணவன் மனை உறவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் பணப்பற்றாக்குறை அகலும் குடும்பத்தில் உள்ளவர் உள்ளவர்கள் தனுசுராசி என்பவர்களுக்கு இந்த காலசிற்பு தோஷம் ஏழர் சனி இதுகளெல்லாம் நடக்கிறது என்று புரிந்து கொண்டு உங்களுடைய குணமறிந்தவர்கள் நடந்து கொள்வார்கள் இருப்பினும் நீங்கள் சனீஸ்வர் வழிபாடு கண்டிப்பாக தினமும் செய்வது நல்லது உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வமான குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் விரதமிருந்து கொண்டக்கடல மாலை சாற்றி வழிபடுவது சிறந்த பலனை தரும் தட்சிணாமூர்த்தி காயத்ரியை தினமும் வழிபாடு செய்வது நல்லது இப்பொழுது நாம் தட்சிணாமூர்த்தி காயத்ரியை ஜபம் செய்வோம் ஓம் ஜட்ச தட்சிணாமூர்த்தையே வித்மகே தியானஹஸ்தாய தீமகி தன்னோதீச்சப் பிரச்சோதயாத் ஓம் தட்சிணாமூர்த்தையே வித்மகே தியானஹஸ்தாய தீமகி தன்னோதீச்சப் பிரச்சோதயாத் என்று தட்சிணாமூர்த்தி காயத்ரியை ஒன்பது முறை நீங்கள் ஜபம் செய்து வழிபடும் பொழுது நல்ல பலனை தரும் கூடவே சனி காயத்ரி சனி வழிபாடு சனி ஸ்லோகங்கள் இதுகளெல்லாம் நீங்கள் படிப்பது நலம்பலை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு அமையும் ராகு கேது பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய சூழல்கள் நல்லபடியாக மாறி கஷ்டங்கள் குறைந்து நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது தனுசுராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ஆதாயம் எட்டு விரயம் பதினொன்று இப்போ மூன்று பங்கு உங்களுக்கு கடனே இருக்கும் கடன் தொல்லைகள் ஏற்படும் அதனால் அதை அறிந்து நீங்கள் இந்த வருடம் வரவு வரவு செலவை வைத்துக்கொள்ள வேண்டும் நண்பர்களே தனுசு ராசி நண்பர்களே நீங்கள் இந்த வருஷம் அனைத்து செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி வணங்குகிறேன் நோயிற்றிருக்கும் அனைத்து மக்களும் அந்த நோயிலிருந்து இருந்து விடுபட்டு நற்சுகங்கள் பெற வேண்டும் என்று எம்பெருமானை வேண்டி இந்த வருடப்பலனை முடித்துக்கொள்வோம் நிறைவு செய்வோம் மக்களே நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் அனைவரும் இன்புற்று வாழ்வீராக என்று நானும் இறைவனை வேண்டி வணங்குகிறேன் வணக்கம்